வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய நண்பர்கள் இந்த அப்ளிகேஷனை பற்றி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இது வந்து பிளே ஸ்டோரில் இருக்கா, இது வந்துட்டு இது ஆர்பிஐயில் இருக்கா, இவங்க வந்து சிபில்ல இருக்காங்களான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதை பற்றி தான் இந்த அப்ளிகேஷனை பற்றி ஃபுல் விவரத்தோடு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு யாருமே இது வரைக்கும் சொல்லாத ஒரு கம்ப்ளைண்ட் லிஸ்ட் ஒன்று இருக்குது, அந்த லிஸ்ட்டை பற்றி நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம். ஓகே நண்பர்களே, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். இதனுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் இப்போ பார்த்துடலாம். அதாவது இந்த அப்ளிகேஷன் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆப்பிள் ஸ்டோர்லேயுமே வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த அப்ளிகேஷனோட வேர்ஷன் பார்த்தீங்கன்னா 18.4.2. இதோட அப்டேட்டிங் டேட்டு, லாஸ்ட் அப்டேட்டிங் டேட்டு பார்த்தீங்கன்னா 28/2022 மேல வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா 6.0 வந்துட்டு ஆண்ட்ராய்டு வெர்ஷன். டவுன்லோட் பார்த்தீங்கன்னா 10 மில்லியனுக்கு மேலே வந்து இதில் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த அப்ளிகேஷன் என்றைக்கு எந்த டேட்டில் வந்துட்டு பிளே ஸ்டோரில் வந்து லான்ச் பண்ணாங்க, இது வந்து ஓப்பன் பண்ணாங்கன்னா 29/2017, அதாவது நேத்தோட அவங்களுக்கு வந்துட்டு ஆனிவர்சரியாக ஏதோ ஒன்று முடியுதுங்க. ரைட், ஓகே. ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷனோட மற்ற டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு சில அப்ளிகேஷன்லாம் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுக்க மாட்டாங்க, பட் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கொடுப்பாங்க, அவங்க வந்துட்டு இந்த மாதிரி பிளே ஸ்டோரில் வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, எஜுகேஷன் பர்பஸ்க்காகவும், மெடிக்கல் பர்பஸ்க்காகவும், வெட்டிங் பர்பஸ்க்காகவும், ஹோம் ரெவனேஷன் பர்பஸ்க்காகவும், பையிங் மொபைல் வாங்கலாம், ட்ராவல் எக்ஸ்பென்ஸு, பே ரெண்டல் டெபாசிட்டர் அதில் வந்து பேமெண்ட் பண்ணலாம், மந்த்லி பில் பேமெண்ட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்களாம். அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிளே ஸ்டோரில் இவங்களோட அதாவது ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.3 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 55,000 பேருக்கு மேலே வந்துட்டு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி வந்து 5 ஸ்டாரில் இருக்குது, 4 ஸ்டாரில் வந்துட்டு அதை விட ரொம்ப கம்மியாக இருக்குது, 2 ஸ்டாரில், 3 ஸ்டாரில் இதெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு இதுவாக இருக்குது, ஆனால் சிங்கிள் ஸ்டாரில் 4 ஸ்டாரை விட அதிகமாகவே இருக்குது. ஸோ இவங்க கமாண்ட் ரிப்ளைலாம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த கமாண்ட் ரிப்ளை எதுவும் இவங்க பண்ணுறதில்ல போல். கமாண்ட் ரிப்ளை ஆக எதுவுமே இவங்க பண்ணல. ஸோ இவங்க பேசிக் கமாண்ட் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, அதாவது பிளே ஸ்டோரில் இவங்க எந்த ரிப்ளையும் பண்ணல. கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட 150 பேருக்கு மேலே வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இவங்க மேலே. ஸோ அது என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். அதாவது இவங்க பேசிக்காக காமனாக கொடுக்குற ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னா, இவங்க வந்துட்டு என்னோடய காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுறாங்க, என்னோடய காண்டாக்டில் இருக்க எல்லாத்துக்குமே வந்து கால் பண்ணுறாங்க, அண்டு என்னோடய ஆதார் கார்டு, பேன் கார்டு, என்னோடய ஃபோட்டோஸ் அதாவது என்னோடய பர்சனல் ஐடி டீட்டெயில்ஸ் எல்லாமே இவங்க வந்து ஷேர் பண்ணி என்னை வந்துட்டு ரொம்பவே வந்து மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரி காமனாக வந்துட்டு ஒரு மெசேஜ் இருக்குது இதில். சரி, இந்த 150 கம்ப்ளைண்ட்ல எத்தனை வந்து சால்வ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 0 தான். எந்த வித ரெஸ்பான்ஸுமே அவங்க சைட்லேருந்து இல்லை. மேக்ஸிமம் இந்த வந்துட்டு 0 தான் இருக்குது. ஒருவேளை அவங்க பார்த்தாங்களா, அவங்க டீம்லேருந்து பார்த்தாங்களா என்னன்றதே தெரியல. அதிலே வந்து கொட்டாளத்தில் போட்டிருக்காங்க, பேமி இந்தியா வந்துட்டு சிங்கிள் ஸ்டார் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது 2வது அந்த லிஸ்ட்டில் தான் வருது. ஓகே, அடுத்தது உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் கூட நீங்கள் வந்து கேஸ் போடலாம். சாரி, கோர்ட்டுன்னு கேஸ்னு போயிட்டேன், கேஸ் கிடையாது, உங்களோட கம்ப்ளைண்ட்டை இங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். இதில் ஒரு விஷயம் வந்து பெட்டராக இருக்கும், அதாவது இதில் லோன் வந்துட்டு நம்ம அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே போய் கூட பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷனும் இவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு அடுத்தது இவங்களோட வந்து கஸ்டமர் கேர் சர்வீஸ் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். நான் அடிக்கடி சொல்லுவேன் பார்த்தீங்களா, அதாவது ஒரு கம்பெனி, லோன் கம்பெனி எதுவாக இருந்தாலும் சரி, அந்த கம்பெனி இருக்குன்னா அது வந்துட்டு சோஷியல் மீடியாவில் டைஅப் வச்சுருந்தாங்கன்னா ஒரு அளவுக்கு அந்த கம்பெனிலேருந்து ப்ராப்ளம் ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம அதன் மூலிமா வந்து சால்வ் பண்ணிக்கலாம். அந்த விதத்தில் வந்துட்டு இவங்களும் வந்துட்டு ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு, இன்னு, யூடியூப் இது எல்லாத்துலேயுமே இவங்க வந்து இருக்கிறாங்க. ஸோ அந்த விதத்தில் ஓகே தான், பெட்டர் தான். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துன்னா நீங்கள் இதன் மூலிமா டாக் பண்ணி கூட நீங்கள் வந்து அவங்கள்ட்ட சொல்லலாம், தெரிவிக்கலாம். ஏன்னா முக்கால்வாசியும் வந்துட்டு கம்பெனி எப்போவுமே இந்த மாதிரி மிரட்டி உருட்டி பணம் வாங்கணும்னு நினைக்காது. அந்த சம்பளத்துக்கு இல்லை வந்துட்டு ஒரு கமிஷனுக்கு வேலை பார்க்குறாங்கள, இதெல்லாம் அவங்க பண்ணுற வேலை தான். அதனால் மேக்ஸிமம் இந்த பிரச்சனையை அவங்க காது கொண்டு போயிட்டாலும் இந்த ப்ராப்ளம் வந்துட்டு சால்வ் ஆகும். கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு இல்லை வந்துட்டு அவங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு இதுனா ஃபேக்ஸ் கூட இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸும் இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஆஃபீஸ் அட்ரஸும் கொடுத்துட்டு அவங்களோட காண்டாக்ட் பண்ணுற மாதிரி டோல் ஃப்ரீ நம்பர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. டோல் ஃப்ரீ நம்பர்னால் கண்டிப்பாக இது வந்துட்டு நல்ல இதுவாக தான் இருக்கும். டோல் ஃப்ரீயாக டெலகிராமான்னு தெரில, பட் ஆனால் ஃபேக்ஸ் இருக்குது, ஃபேக்ஸ் மூலிமா கூட நீங்கள் பண்ணலாம். ஃபேக்ஸ் இப்போ இருக்கா என்னன்னு தெரில, பட் ஓகே. ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்துட்டு 10 to 6 கொடுத்துருக்காங்க, மண்டே டு ஃப்ரைடே. சாட்டர்டே சண்டே லீவுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஃபாரின் கம்பெனியாக இருக்குமோ, சாட்டர்டே சண்டே லீவ் விடுறாங்க. ஓகே, மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமாக இருந்ததுன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இன்னொன்று கொடுத்துருக்காங்க. அதில் காண்டாக்ட் ஆஸ்ன்னு சொல்லிட்டு கீழே லாஸ்ட் எண்டு போகலாம் என்ன இருக்குன்னா, அவங்களோட காண்டாக்ட் நம்பரும் அவங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி பேமி இந்தியாவோட அஃபிஷியல் மெயில் ஐடியும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதன் மூலிமா நீங்கள் தாராளமாக கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணலாம். உங்களோட பிரச்சனைகள் அவங்கக்கிட்ட தெரிவிச்சுட்டு அதுக்கான சொல்யூஷன் நீங்கள் வந்து பெற்றுக்கலாம். ஓகே, இதில் நான் கொடுத்து எனக்கு வந்து சால்வ் ஆகலைன்னா நீங்கள் வந்து அடுத்து இதில் கொடுத்து சால்வ் ஆகாத எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ஆர்பிஐயில் கொடுக்கலாம்.
இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் சால்வ் ஆகிடும். ஸோ இந்த கம்பெனி வந்துட்டு இவ்வளோ தூரம் சொன்னதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து என்பிஎஃப்சி ரிஜிஸ்டரானு கேட்டிங்கன்னா 100% என்பிஎஃப்சி ரிஜிஸ்டர் தான். சிபிலில் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா சிபில்லையும் இருக்காங்க. ஏன்னா இவங்களோட அஃபிஷியல் சைட்லேயே பார்த்தீங்கன்னா சிபில் செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் டையப் வைக்காமல் இவங்களால வந்துட்டு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. மேக்ஸிமம் வழக்கம் போல் சொல்கிற மாதிரி தான், இவங்க யாராவது உங்களை அப்யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களை அப்யூஸ் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் டைரெக்டாக வந்துட்டு இவங்க அதாவது உங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட நீங்கள் வந்து சொல்யூஷன் கேட்காதீங்க, அங்கேருந்து சொல்யூஷன் வராது. ஸோ தே ஆர் மணி மைண்டட், அப்படி தான் அவங்க இருப்பாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, இவங்களோட அஃபிஷியல் மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம், இல்லை அவங்களோட கஸ்டமர் கேருக்கு வந்து மெயில் பண்ணலாம். நீங்கள் அவங்க கொடுக்குற கஸ்டமர் கேர் போகாதீங்க. இதனுடைய லிங்க்கு கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நான், நீங்கள் அதன் மூலிமா நீங்கள் போயிட்டு நீங்கள் அதன் மூலிமா கம்ப்ளைண்ட் கொடுங்க. கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் ப்ராப்ளங்கள் எல்லாமே சால்வ் ஆகிடும். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த வித லோனாக இருந்தாலுமே சரி, பேங்காக இருந்தாலும் சரி, நான் முதல்ல சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு கால் பண்ணுறவங்க உங்கள் வீடு தேடி வர்றவங்கள்ட்ட கேட்கறத விட அவங்களுக்கு மேலே இருக்கவங்கள்ட்ட கேட்கறத பெட்ரு. அதாவது வந்து பூசாரிக்கிட்ட வரம் கேட்கறத விட டைரெக்டாக சாமிகிட்டே கேட்டோம்னா அது ஓகே தானே, சாமி ரொம்ப இது ஓவராக இருக்குல்ல, அந்த மாதிரி கிடையாது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான், கடவுள் அளவுக்கு அவங்களை ஒப்பிடல, ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி எதுக்கு ஒரு மீடியேட்டரை வச்சு நம்ம மேலே போகணும், டேரெக்டாக அவங்கள்ட்டே போயிட்டா? ஏன்னா அவங்கள்ட்ட போகலை முடிஞ்ச அளவுக்கு எனக்கு என்னென்னா, மெயிலில் நீங்கள் வந்து இந்த கம்யூனிகேஷன் வந்து கொண்டு வாங்க. ஏன்னா மெயில் வந்துட்டு இட்ஸ் அ ரெக்கார்டு, அதனால் மெயில் மூலிமா கம்யூனிகேஷனை கொண்டு வந்தீங்கன்னா மேக்ஸிமம் 200% இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே நண்பர்களே, நம்ம நாளைக்கு இது போல் நல்ல ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.